இந்த ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, அது வேற. இது வந்து இடைத்தேர்தல், விக்கிரவாண்டிக்கு மட்டும் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல். இதுல இருந்து நீங்க ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தான் அனுப்ப போறீங்க, உங்க பிரதிநிதியா, விக்கிரவாண்டி தொகுதிக்கு பிரதிநிதியா, ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அனுப்ப போறீங்க. இதனால ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வரப்போறது இல்ல, திராவிட கட்சிகள் ஒழிய போறது இல்ல, சாதிய கட்சிகளும் மதவாத கட்சிகளும் ஒழிய போறது இல்ல. ஒரே ஒரு நேர்மையான உறுப்பினர், படித்த மகள், எளிய மகள், ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா, ஒரே ஒரு உறுப்பினர் தானே போக போறாங்க. இதனால ஆட்சி மாற்றம் எதுவும் வரப்போறது இல்ல. சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க, காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்தினால் உங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். உங்களது எதிர்காலம் என்பதை விட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அடுத்த தலைமுறையினரின் எதிர்காலத்தை சிந்தித்து பாருங்க. உங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க இருப்பாங்கம்மா, பேர பசங்க இருப்பாங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்பவே சாலை சரியா இல்ல, கழிவுநீர் வசதி சரியா இல்ல, சாக்கடை சரியா இல்ல, தூய குடிநீர் இல்ல, காத்து நஞ்சாய் போச்சு. நமக்கே இந்த நிலைமைனா இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து உங்க வீட்டுல இருக்க பேரம்பேத்திகளுக்கு என்ன நிலைமைன்னு பாருங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஆள், தைரியமான பெண்மணி அனுப்பி வைங்க. கள்ளக்குறிச்சியில நடக்குது பாத்தீங்களா, கேவலம் கள்ளக்குறிச்சி, கேவலம் கள்ளக்குறிச்சி மாடல், விஷச்சாராய மருந்தி 60க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோயிருக்கிறது, 60 தாளிகள் அறுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு யாருமா காரணம், நைட்ல வந்து உங்க கதவை தட்டி ஒரு தலை கையாயிரமான இலை பேசி உங்க கையில திணிச்சிட்டு போறாங்க பாத்தீங்களா, அந்த காயவர்கள் தான் காரணம். ஒரு வாய்ப்பை கொடுங்க, என்ன அராஜகம் வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கொலை பண்ணலாம், தாலி அறுக்கலாம், ஆனா கடைசி நேரத்துல தேர்தல்னு வந்துட்டா ஒரே நாள் இரவுல 1000 500 கொடுத்து நாங்க அதை மறக்க வச்சிருவோன்ற திமிர் இருக்கு பாத்தீங்களா, அதை முறியடிச்சு காட்டுங்க. இந்த ஒரு முறைமா, ஒரு முறை காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க, அது நம்மிடம் இருந்து கொள்ளடிச்ச காசு தானே, வாங்கி வச்சுக்கோங்க, வரி பணம் தானே, வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை ஒரு மான தமிழச்சிக்கு வாய்ப்பு தாங்க. இவர்கள் பண்ணக்கூடிய அராஜகங்களை சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வீர மங்கைக்கு வாய்ப்பை தாருங்கள். ஒரு எளிய மகள், படிச்ச மகள், அரசியல் வாரிசு இல்ல, கோடிக்கணக்கில் சொத்து இல்ல, ஊழல் பின்னணி கிடையாது, குற்ற பின்னணி கிடையாது, யாரையும் கொலை பண்ணல, ஒரு நேர்மையான பொண்ணு வந்து நிக்கிறமா, இதுக்கு மேல என்னமா தகுதி எதிர்பார்க்கறீங்க? கடைசி நேரத்துல அந்த 1000 500 தான் உங்களுடைய வாக்குக்கான தகுதியா? அதை எங்களால கொடுக்க முடியலையே, கொடுக்க முடியல. காரணம், எங்களிடம் 1000கணக்கான நலத்திட்டங்கள் இருக்கு, அதை கொடுக்கறோமா? அந்த 1000 500 வச்சு எத்தனை நாள் வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா ஒரு 2 4 5 நாள் முழுமையா ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. இந்த காலத்து விலைவாசிக்கு 2 நாள் அந்த 1000 ரூபாய் நம்ம கையில இருக்காது. அதை ஏமா ஒரு ஓட்டுக்கு செலவு, ஒரு ஓட்டுக்கான விலையா கொடுக்குறீங்க? விக்கிரவாண்டிக்கும் கிராமங்களுக்கும் செல்லக்கூடிய சாலை வசதிகளை செய்து தருகிறோம், மேம்பாலங்கள் அமைத்து தருகிறோம். நேற்று கூட விக்கிரவாண்டி டோல்கேட் அருகில 2 உயிர்கள் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க, ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. மேம்பாலங்கள் இல்ல விக்கிரவாண்டியில, மேம்பாலங்கள் இல்ல, சாலை விபத்துகளை தடுக்கக்கூடிய மேம்பாலங்களை அமைத்து தருகிறோம். கழிவுநீர் வாய்க்கால்களை சரிபடுத்தி முறைப்படுத்தி அமைத்து தருகிறோம். விவசாய நீர் பாசன வசதிக்கான நந்தன் கால்வாய் திட்டத்தை நாங்கள் உறுதியாக வென்று தருகிறோம். விவசாய நிலம் தான் இருக்கு விக்கிரவாண்டிய சுற்றிலும், விவசாய நிலம் தான் இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாரும் விவசாயிகள் தானே? யாராவது ஒருத்தவங்க வீட்லயாவது நாங்க விவசாயம் பண்ணல, நிலம் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். விவசாயம் பண்றீங்க, அதுக்கான தொழிற்சாலைகள் இருக்காமா? கிடையாது. தொழிற்சாலை வசதிகள் இல்ல, அதை சேமித்து வைக்கக்கூடிய குடோன்கள் இல்ல, சேமிப்பு கிடங்குகள் கிடையாது. இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுங்கம்மா, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மான தமிழச்சியை தேர்ந்தெடுங்க. 1500 கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு முகம் காட்டாதவங்களை தேர்ந்தெடுத்து என்னமா பண்ண போறீங்க? ஒரு வாய்ப்பு தானே கேக்குறோம், ஒரே ஒரு வாய்ப்பு. உங்க வீட்டு பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க, உங்களுடைய ரத்தத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு நாம் தமிழர் கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு வாய்ப்பை தந்து பாருங்க. இதுக்கப்புறம் தூக்கி வீசிடுவீங்க, நாங்க வந்து வாக்கே கேட்க தேவையில்லை. அந்த 2 ஆண்டுகளே போதும், நாங்க என்னென்ன செஞ்சு காட்டுவோன்றதுக்கான ஒரு சான்று அமையும். எனவே எனது அன்பு உறவுகளே, உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னம், ஒளிவாங்கி எனப்படும் மைக் சின்னம், மைக் சின்னம், மைக் சின்னம். வேற எந்த வேட்பாளர்களும் இப்படி வீதி வீதியா கட்ட மாட்டாங்கம்மா, அவங்க என்ன செய்ய போறோம் சொல்ல மாட்டாங்க. முதல் இந்த வேட்பாளர்கள் முகத்தையாவது பார்த்திருக்கீங்களா?
சூரியனுக்கு ஓட்டு போடுறீங்க, அந்த வேட்பாளர் வந்து உங்ககிட்ட தாங்க. இப்போ எல்லை காத்த மாவீரனார் வீரப்பனாருக்கு காட்டுக்குள் இருந்த போது நாட்டை நலமுடன் வைத்திருந்தார், எல்லாரும் அச்சப்பட்டாங்க. இன்றைக்கு அந்த லட்சிய உறுதி ஏற்று வந்து கொண்டிருக்கின்ற வீரப்பனாருடைய மூத்த மகள் வித்யா வீரப்பனார் அவர்கள் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவாங்க. எனது அன்பிற்குரிய காணை பகுதியை சேர்ந்த மக்களே, உங்களுடைய சந்தன வீரப்பனாரின் மூத்த மகளாகிய வித்யா வீரப்பன் இன்று உங்களை சந்தித்து எனது தங்கை அபிநயா மருத்துவர் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க முதன் முதல்ல இந்த விக்கிரவாணி தொகுதிக்கு வந்திருக்கேங்க. என் தந்தை ஒரு நோக்கத்தை வச்சு வாழ்க்கையெல்லாம் அந்த நோக்கத்தை எப்படியாவது அடைந்து விட முடியாதா, எப்படியாவது தலைவர் பிரபாகரன் அவருடன் போய் சேர்ந்து தமிழ் தேசியத்தை வென்றெடுத்து விட முடியாதா, தமிழ் தேசியத்தை நிகழ்த்தி விட முடியாதா அப்படின்னு உயிர் போகிற வரைக்கும் போராடினாரு. அந்த ஒரு கொள்கையை கையில் எடுத்து, அந்த ஒரு கனவை கையில் ஏந்தி உங்களிடம் வந்து உங்க பிள்ளைகளாக நாங்க இன்னைக்கு நிக்கிறோம். என் தங்கையை ஆதரித்து இந்த தமிழ் தேசியத்தை தமிழர்களுக்கு என்ற ஒரு தலைவர், தமிழனுக்கென்ற ஒரு தமிழ் தலைவர் அப்படி ஒருவர் உருவாகிறதுக்கு நீங்க உங்களோட ஓட்டுகளை மைக்கு சின்னத்துக்கு கேட்டுக்கிறோங்க அண்ணா. இப்ப திராவிட கட்சிகள் இரண்டும் மாறி மாறி இத்தனை வருஷங்களா ஆட்சி செஞ்சாங்க, ஆனா என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை என்ன முறையில மாற்றப்பட்டிருக்கு. அதே கஷ்ட காலங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கள்ளக்குறிச்சியில ஏற்பட்ட இவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை, இதே மாதிரி எங்க ஊர்லயும் எத்தனை மனித மீறல்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு தலைமையின் கீழே எத்தனை வருஷம் நம்ம யோசிக்காம வகிக்க போறோம், 1,500 பணத்தை வாங்கிட்டு எத்தனை வருஷம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை அவங்க கையில கொடுக்க போறோம். அந்த 1,500 பணத்தை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க 5 வருஷத்துக்கு. ஆனா உங்களுக்காக, மக்களின் வாழ்க்கைக்காக, உங்களோட சுற்றுப்புற சூழல் செம்மைப்பட வேண்டும், உங்களோட குழந்தைங்களோட படிப்பு நல்ல முறையில இருக்கணும், குழந்தைங்களோட வளர்ச்சி நல்ல முறையில இருக்கணும், அடுத்த வர ஜெனரேஷன் அடுத்த வர பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல முறையில மாறணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தயவு செய்து எதிர்பார்த்தீங்கன்னா மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட்டு எனது தங்கை அபிநயா அவர்களை ஆதரித்து உங்களுடைய அன்பான வாக்குகளை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா நீங்க அவங்க கூட நிப்பீங்கன்னு உங்களோட வீரப்பனாருடைய மகளாகிய நான் நம்பி வந்து கேட்டிருக்கேன். கண்டிப்பா செய்வீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நான் சத்தியம் செஞ்சு கொடுக்குறேன். என் தங்கை நீங்க கூப்பிட்ட குரலுக்கு, போன 5 வருஷம் வராத எம்எல்ஏ எம்பி மாதிரி இருக்க மாட்டாங்க, நீங்க கூப்பிட்ட குரலுக்கு அடுத்த நிமிஷம் ஓடோடி வந்து உங்களோட பிரச்சனைகளை கேட்டு, உங்களோட இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எத்தனை ஏரியால ஒரு டிச்சு கூட சரியா இல்லாம வச்சிருக்காங்க, ஒரு ரோடு சரியில்லை, தண்ணி வசதி இல்லாத நிறைய ஏரியா இது வரைக்கும் இருக்கு. எவ்வளவோ ஆன தொகையை ஒதுக்குறாங்க கவர்மெண்ட், ஆனா அதெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல. அது வந்து எலெக்ஷன் டைம்ல தான் 1,500 உங்க கையில வந்து சேருது போல. ஆனா அதை வாங்கிட்டு நம்ம ஏன் ஏமாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்து தயவு செய்து அறிவார்ந்த மக்களே சிந்தித்து உங்களோட வாக்குகளை மைக்கு சின்னத்தில் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ, செங்கதிர் சீர்கையால் பொன் நல்லி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ற முன்னவர்களுடைய கனவை ஏந்தி உங்கள் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் உங்களோடு. வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள், அண்ணன் செல்லபிரல் சீமானின் அன்பு தந்தை உங்களுடைய வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பொன்னான வாக்குகளை மருத்துவர் அபிநயாவுக்கு நீங்கள் கொடுத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றிடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைதான் ஆதரவு அளிக்கணும். உங்களுடைய வாக்கை எங்களுடைய தங்கச்சி மருத்துவர் அபிநயாவுக்கு மைக் சின்னத்தில் போட்டு அவரை வெற்றிடைய செய்யணுமா. உங்க ஊரில் இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் பெற்று ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். எத்தனை வருஷத்துக்கு இந்த அதிமுக திமுக திமுக அதிமுகன்னு எத்தனை வருஷத்துக்கு இவர்கள் திரும்ப திரும்ப நாடகம் ஆடிக்கொண்டிருப்பார்கள், திரும்ப திரும்ப மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பார்கள். பெண்களுக்கு ஆதரவு தரணும். அண்ணன் செந்தமிழன் சீமானின் தங்கச்சி, இந்த மன்னனுடைய மகள், உங்க ஊரு பொண்ணு, உங்க வீடு தேடி வந்து வாக்கு கேட்கிறாங்க. உங்களோட ஓட்டை மைக் சின்னத்துல போடுங்க அன்பு அண்ணா. இந்த பகுதியிலே வாழ்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க தான் ஆதரவு கொடுக்கணும், கரெக்டா? மைக் சின்னத்துல கொடுக்கணும். சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை மாதிரி பெண்களை நம்பி ஒரு பெண் பிள்ளையை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க மருத்துவர் அபிநயா, டாக்டர் அபிநயா.
சின்ன பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டுல வந்து வாக்கு கேக்குது, உங்க ஓட்ட கேக்குது. ஒரு தடவை மைக் சின்னத்துல போடுங்கம்மா, மைக் சின்னத்துல உங்களுடைய வாக்க கொடுங்கம்மா. என் அன்பான உறவுகளை, உங்களுடைய வீடு தேடி வந்து வாக்கு கேட்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை, இதோ உங்க வீட்டுல வந்து வாக்கு கேக்குது. நீங்க உங்களுடைய ஓட்டை மைக் சின்னத்துல போட்டு அந்த பொண்ணை வெற்றியடைய செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் வீட்டு பிள்ளைக்கு, இந்த மண்ணின் மகளுக்கு, மருத்துவர் அபிநயாவுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தந்து அவரை வெற்றியடைய செய்யுமாறு தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். என் தங்கச்சி மாறே, உங்களிடம் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் மைக் சின்னத்திலே தந்து எங்களுடைய அன்பு தங்கை அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை, உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மண்ணின் மகள் தங்கச்சி, உங்க வீடு தேடி வந்து வாக்கு கேட்கிறா எங்க தங்கச்சி. பெண்கள் பெண்களுக்கு ஆதரவு அளிக்கணும். தங்கச்சிக்கு மைக் சின்னத்துல ஒரு தடவை ஓட்டு போடுங்கம்மா. அக்கா, உங்க ஓட்டை கேட்டு என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறா, உங்க வீதியில வந்து நிக்கிறா, காணை குப்பத்துல ஏதோ வந்து கொண்டிருக்கிறார், செங்கல் ஓரமா நின்று கொண்டிருக்கிற என் அன்பு தங்கை, உங்களுடைய ஓட்டை மைக் சின்னத்துல ஒரு தடவை கொடுக்கம்மா. பெண் பிள்ளைகள் தான் இங்க நிறைய இருக்கிறீங்க. பூவரச மரத்துக்கு கீழே நிக்கக்கூடிய தங்கச்சிகளை, உங்களை போன்ற ஒரு பெண், உங்க வயசு பெண் தான் இந்த பெண், இந்த பெண்ணுக்கு மைக் சின்னத்துல வாக்கு கொடுங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க ஆதரவு அளிக்காட்டி வேற யார் அளிப்பா? இந்த காணை குப்பத்துல நான் பாக்குறேன், அங்க இருந்து இங்க வரைக்கும் பாக்குறேன், நிறைய பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறீங்க. என் அன்பான உறவுகளை, என் அக்கா மாற தங்கச்சி மாற, உங்களுடைய வீட்டு பிள்ளை, உங்க அக்கா, இதோ மருத்துவர் அபிநயா உங்க காணைக்குப்பத்தின் வீதியில் வந்து நிற்கின்றார், உங்க வீட்டில் வந்து வாக்கு கேட்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா உங்களுடைய வாக்கு கேட்கிறார், மைக் சின்னத்திலே வாக்கு கேட்கிறார். உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் மைக் சின்னத்திலே தந்து அவரை வெற்றியடைய செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான தங்கி தம்பி தங்கைகளே, தங்கச்சி தங்கச்சி, என் தங்கச்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பாப்பேன். என் அன்பான உறவுகளை, ஒரு தடவை மைக் சின்னத்துல போட்டு பாருங்க. உங்க வீட்டு பெண்ணு உங்க வீட்டு வாசல்ல வந்து கேக்குறா ஓட்டு. என் தங்கச்சி வந்து உங்க வீட்டு வாசல்ல கேக்குது, எந்த உரிமையில கேக்குது? என் சின்னம்மா பெரியம்மா என் அத்தைன்னு வந்து கேக்குது, என் பாட்டி என் தாத்தான்னு வந்து கேக்குது. நீங்க தான் ஓட்டு போடணும். செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வெற்றி சின்னம் மைக் சின்னம். கோடிக்கணக்கில் பணத்தை வைத்துக் கொண்டு கதவை தட்டி வாக்கை தாருங்கள் என்று கேட்டு வரவில்லை உங்கள் வேட்பாளர் உங்கள் மகள் அபிநயா அவர்கள். படித்தவர், எளியவர், இந்த மண்ணில் ஒரு புரட்சி என்னால் செய்ய முடியும் என்று லட்சிய உறுதியோடு இந்த களத்திலே நிற்கின்றார். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு மைக் சின்னத்தில் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்களித்து தாருங்கள். அக்கா மறந்துடாதீங்க, மைக் சின்னனுடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் மைக் சின்னம். சாலை வசதியும் இல்லை சாக்கர். தங்கச்சி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி உங்க அன்புக்கு. நீங்கள் கையுயர்த்தி காட்டுவதில் உண்மையில் நாம் தமிழருடைய கட்சியின் வெற்றி உறுதியாகிவிட்டது. என அபிநயாவின் வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த இந்த விக்கிரவாண்டி மக்களின் வெற்றி, தமிழ் தேசிய இனத்தின் வெற்றியாக அமையும். அக்கா சரிங்க, சரி வாங்க வாங்க. மகிழ்ச்சி அக்கா, நல்லா இருக்கீங்களா? அண்ணன் வர்றாரு 6 மணிக்கு காணை பேருந்து நிலையத்துல, கண்டிப்பா வந்து நேரத்திலேயே சமையல் செஞ்சு வச்சுட்டு வந்துருங்க. மகிழ்ச்சி அக்கா, உட்காருங்க உட்காருங்க. விசச்சாராயமும் அதனால் உயிரிழப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று என் மக்களே நீங்கள் சிந்திக்க வேண்டும். அடிமைப்பட்டு விட்டோம், 60 ஆண்டுகளாக திராவிடத்திற்கு அடிமையாகி போனோம். ஒரு முறை சிந்தித்து வாக்களியுங்கள். அனைத்து மக்களுக்குமானது நாம் தமிழர் அரசியல், அனைத்து உயிர்களுக்குமானது நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன். அக்கா அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா எல்லாருக்கும் வணக்கம், உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் வேணும். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்களை காண வந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய மதிப்பு மிக்க இதோ கூட யாரு வராங்கன்னு பாருங்க. எல்லை காத்த மாவீரன் வீரப்பனாருடைய மகள் இங்க இந்த களத்திலே நிற்கின்றார். எதற்காக நிற்கின்றார்? தன் தந்தையினுடைய லட்சிய உறுதி நிறைவேற வேண்டும். கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்களை காண வந்து விட்டார். எல்லை காத்த மாவீரனார் வீரப்பனார் அவருடைய மூத்த மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் இதோ உங்களிடத்தில் மை சின்னத்திற்கு என்னுடைய தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு வாக்கினை தாருங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். நிழற்குடையில அமர்ந்திருக்கக்கூடிய இப்பொழுது எங்களுக்காக எழுந்து நின்று உங்களுடைய அன்பை எங்களுக்கு காட்டுகின்ற அண்ணா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. ஒரு வாய்ப்பு கொடுங்க மைக் சின்ன, நம்முடைய சின்னம் தமிழர் கட்சியினுடைய
உங்களுடைய மகள் இதோ இந்த அகரம் சித்தாமூர் பகுதியில் இருக்கக்கூடிய அன்பு மக்களை சந்திக்கின்றார். அரசியல் என்பது மக்களுக்கு செய்கின்ற சேவை, அதற்கு பிறகுதான் என் மருத்துவ சேவை என்று சொல்லி மருத்துவத்தை விட நான் மக்களுக்கு செய்கின்ற சேவையே என்னுடைய தற்போதைய தேவை என்று உணர்ந்து வந்து நிற்கிறார். நான் கூட வந்திருக்கிற யாருன்னு உங்களுக்கு தெரியும், வீரப்பனாருடைய மூத்த மகள் வித்யா வீரப்பனார் வந்து நிற்கிறார். எதுக்காக வந்து நிற்கிறாங்க? லட்சிய உறுதியோடு தன் தந்தையின் கனவை நிறைவேற்றுவதற்காக நிற்கிறாங்க. உங்களுடைய அன்பு தங்கையாக மருத்துவர் அபிநய அவர்கள் இதோ உங்களை காண வந்து விட்டார். வீரப்பனாருடைய மகளும் உங்களை காண வந்து விட்டார். அக்கா மைச்சின்னு மறந்துடாதீங்க, இன்று மாலை 6 மணிக்கு செந்தமலன் சீமான் அவர்கள் காணை பேருந்து நிலையத்திலே புரட்சி முழக்கமிட வருகின்றார். வாருங்கள் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம். அரசியல் என்பது முழுக்க மக்களுக்கு செய்கிற சேவைதான் என்னுடைய தேவைன்னு வந்திருக்காங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்கக்கா. சில மக்கள் முகத்தில் மகிழ்ச்சியோடு நிச்சயமா உங்களுக்கு போடுவோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு உள்ளுணர்வில் பெரும் ஒரு வலிமையை கொடுக்குறீங்க. காசு பணம் இல்லை, கோடிக்கணக்கில் காசை கொடுத்து கூட்டிகிட்டு வர கால் இல்லை, அப்படி செய்யவும் மாட்டோம். உங்களுடைய வேட்பாளர் மற்ற வேட்பாளர்களையும் பாருங்கள், அவங்க எப்படி இருக்காங்கன்னு. ஆனால் உங்களுடைய மகள் இந்த வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் ஏன் வர்றோம், வாக்கு கேட்க மட்டும் வரலைங்க, அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்ட்டு வர்றாங்க. அக்கா மறந்துடாதீங்கக்கா. மகிழ்ச்சி அண்ணங்கிட்டையும் சொல்லுங்க சரிங்களா. இன்னைக்கு 5 மணிக்கு அண்ணன் சீமான் வர்றாரு, பக்கம் தானுங்கக்கா, கண்டிப்பா வாங்க. நீங்க இப்படி அன்பா சொல்றதே எங்களுக்கு வலிமை. சோறு இல்லைன்னா பரவாயில்ல கத்துவோம். நீங்க அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அதை விட பயங்கரமா வேலை செய்வோம். சாலை வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, குண்டும் குழியுமா இருக்கு, உளுந்த எந்திரிக்க முடியாது. அப்படி எழுந்திரிச்சாலும் கை கால் உடஞ்சு போயிடும். மருத்துவமனைக்கு போனாங்க, சரியான மருத்துவம் இல்லை. என்னதான் பண்றது, இப்ப கல்வி குழந்தைகளுக்கு படிக்க வைக்க முடியல. அப்படியே வந்து தாலி அடகு வச்சு படிக்க வச்சாலும் வேலை வாய்ப்பு இல்லை. இலவசங்களை கொடுக்கின்ற அரசிடம் நீங்கள் கேளுங்கள், எனக்கு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை வேண்டும் என்று. இப்பொழுது லிஸ்ட் எடுத்துட்டு காசை கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, இனி கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க கேளுங்க. 20,000 30,000 கேளுங்க. அதோடு மட்டும் நிற்காதீங்க, வீட்டுக்கு ஒரு அரசு வேலை உறுதிப்படுத்தி எனக்கு கொடுங்க, அப்புறம் நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லுங்க. நீங்கள் வீர பெண்மணிகள், தைரியமானவங்க, உழைச்சவங்க இந்த மண்ணில். அப்போ உங்களுடைய உரிமை குரல் போற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கேள்வி கேட்கணும். எதுக்கடா காசு கொடுக்குறீங்க, அரசு வேலையை கொடுங்க. உங்களால் கொடுக்க முடியல போங்க. நாம் தமிழர் கட்சியின் ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி எல்லாத்துக்குமான ஒரு வேலை உறுதி செய்யும்.